வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது அட்சயா சபரிமுருகன். திருப்பத்தூரில் ஓபிஎஸ் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சுண்ணா இருப்பு விளக்கு பகுதியில் மதுரை காரைக்குடி நெடுஞ்சாலையில் முன்னாள் தமிழக முதல்வர் ஓபிஎஸ் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயமும் நடைபெற்றது. இப்போட்டியினை கழக கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகராஜ், மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் அசோகன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். விழா குழுவினரால் பெரிய மாடுகளுக்கு 8 மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு 6 மைல் தூரமும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து 24 ஜோடிகள் மாடுகளுடன் வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற முதல் 4 இடத்தை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு வெற்றி கோப்பைகளும் பரிசுத் தொகையும் விழா குழுவினரால் வழங்கப்பட்டது. இப்போட்டியினை காண சாலையின் இரு புறங்களிலும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் ரசிக பெருமக்களும் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். விழா ஏற்பாடுகளை ஒன்று இளைஞர் அணி செயலாளர் கண்ணன் செய்திருந்தார். ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.